Hey guys, welcome back to our channel. Now I'm going to be from Tamil. So in the video, we ஒரு மீடியம் பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு குவாலிட்டியான ஏர்பட்ஸ் பற்றி தான் பார்க்க வரோம். ஏர்பட்ஸ் டிடபிள்யூஎஸ் நம்ம எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ மிவி பிராண்ட்லேருந்து மிவி ரீசெண்டாக லான்ச் பண்ண மிவி F40 அப்படிங்கிற இந்த டிடபிள்யூஎஸ் பற்றி நம்ம இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 வீக்காக நான் இந்த ப்ராடக்ட் வந்து என்னோடய ப்ரைமரி இயர்ஃபோன்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே எப்படி இருக்குது, பாக்ஸ் நமக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ உண்மையிலேயே இது வந்து ஒரு 1200 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ப்ராடக்ட் ஒர்த்தா, மற்ற காம்படிட்டர்ஸ் கூட நம்ம கம்பேர் பண்ணும்போது இது வந்து நமக்கு ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஒரு நல்ல ஏர்பட்ஸ் வாங்கணும், டிடபிள்யூஎஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக போகிறங்க. நான் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகனை கிளிக் பண்ணி ஆன்ல செட் பண்ணிங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துருக்கலாம். ஸோ மறக்காமல் அந்த பெல் ஐக்கான், சப்ஸ்கிரைபு எல்லாமே தட்டி விட்டுருங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த இயர்பட்ஸை நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்டில் நமக்கு மாடல் நம்பர் அண்ட் ட்ரூ ஒயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. மேட் இன் இண்டியா, 50 hours ப்ளே டைம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் எதுவுமே இல்லை. அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. ஹெச்டி ஸ்டீரியோ சவுண்டு, ஃபாஸ்ட் சார்ஜிங் கேஸு, டைப் சி போர்ட், ப்ளூடூத் 5.1, 1 இயர் லிமிடெட் வாரண்டி அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ வாரண்டி அப்ளை பண்ணுறதுக்கான கார்டு உள்ளே இருக்கும். ஸோ இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணுற நமக்கு வந்து வெல்கம் கார்ட் கொடுத்துருக்காங்க, வெல்கம் டு த க்ரியூ அப்படின்னு இருக்குது. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேஸ் கொடுத்துருக்காங்க, ஏர்பட்ஸ் இருக்குது, இயர்ஃபோன்ஸ். ஸோ லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த சைடில் வச்சுட்டு பாக்ஸ்குள்ளே வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஸோ பாக்ஸ்குள்ளே அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன யூசர் கைடு கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல். அண்டை வந்து வாரண்டி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கார்டு இருக்குது. அண்ட் இந்த குட்டி பாக்ஸில் நமக்கு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க, Type-A to Type-C. எக்ஸ்ட்ரா ஏர் டிப்ஸ் எதுவுமே நமக்கு கொடுக்கல, ஏன்னா நமக்கு இந்த மாடலில் எக்ஸ்ட்ரா ஏர் டிப்ஸே தேவையில்லை. ஸோ இதோட க்ளோசர் லுக் அண்ட் கேஸ் குவாலிட்டி எல்லாமே பார்த்துடலாம். ஸோ லுக் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு லுக் தான் கொடுத்துருக்காங்க, காம்பேக்டாக தான் இருக்குது, ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி இவங்க லான்ச் பண்ண F60 விட கொஞ்சம் சின்னது தான், பட் இன்னுமே சின்னதாக கொண்டிருந்தாங்கன்னா இன்னுமே வந்து குட்டியாக இன்னுமே காம்பேக்டாக இருந்திருக்கும். பட் ஓகே, பேட்டரி ஹவர்ஸ் எல்லாமே நமக்கு அதிகமாக கெப்பாசிட்டி வேணும் அப்படிங்கிற யூசேஜ்னால கொஞ்சம் பேட்டரி எல்லாமே பெருசாக தான் கொடுத்துருப்பாங்க. அண்டு டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு மிவி அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் கீழே பார்த்திங்கன்னா பேட்டரி இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த பேட்டரி இண்டிகேட்டர்ஸ் வந்து எப்போல்லாம் ஓப்பன் பண்ணுறோமோ அப்போல்லாம் வந்து அது லைட் எரியலைங்க, அப்பப்போ தான் வந்து எரியுது, பேக்கில் எதுவுமே கிடையாது. அண்ட் கீழே பார்த்திங்கன்னா டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட கேஸை வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் சப்போர்ட் பண்ணுது, ஓகேங்களா. ஸோ லுக் எப்படி இருக்குது, அண்ட் மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான், எந்த ஒரு மெட்டலுமே கிடையாது. ஸோ லுக் எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து இந்த ஏர்பட்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதுக்கு உள்ளே இருக்க ஏர்பட்ஸ் எப்படி இருக்குது, அந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு ஸ்டெம் ஸ்ட்ரக்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக ஸ்டெம் ஸ்ட்ரக்சர் அப்படினாலும் உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃப், பேட்டரி வந்து பெரிய பேட்டரி கொடுத்துருப்பாங்க உள்ள. ஸோ உங்களுக்கு பேட்டரி கெப்பாசிட்டியும் பெருசாக இருக்கும், பேட்டரி லைஃபும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ இதுவுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிளாஸ்டிக் பாடி தான். ஸோ இதோட குவாலிட்டி எல்லாமே எப்படி இருக்குன்னு பாருங்கள். நமக்கு இதை வந்து ஏர் டிப்ஸ் அந்த கிரிப் கிடையாது, பிளாஸ்டிக் இன்பில்ட் அதிலே இருக்க அந்த டிசைன் கிரிப் தான். ஸோ கிரிப்பு வந்து உங்களுக்கு காதில் எந்தளவுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா டீசெண்டாக தான் இருக்குது. ஃப்ரெண்ட்லேயே நமக்கு வந்து கிரில்லு தான், ஓகேங்களா. ஸோ அடிக்கடி டஸ்ட் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது, நீங்கள் தான் வந்து அதை க்ளீன் பண்ணிக்கணும். ஸோ கிரிப்பு பார்த்திங்க அப்படின்னா ஏர் டிப்ஸ் இல்லை, ஸோ கிரிப்பு நல்லா இருக்காதோ அப்படின்னு நினச்சிங்கன்னா பரவாயில்ல, அந்தளவுக்கு ரொம்ப கிரிப்பியாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது, பட் கீழே விழாத அளவுக்கு ஓரளவு டீசெண்டாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அண்ட் டச் சென்சரும் நமக்கு வந்து கரெக்டாக தான் ஒர்க் ஆச்சு. சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா ப்ளே பாஸ் பண்ணுறதுக்கு, டபுள் டேப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சாங்கு, ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. அண்ட் வந்துட்டு நம்ம கேஸில் இருந்து நம்மளோட மேக்னெட்டிக் பவர் எந்தளவுக்கு நம்மளோட ஏர்பட்ஸை வந்து கரெக்டாக கிரிப்பாக பிடிச்சி வச்சிருக்கு, கீழே விழாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசெண்டாகவே இருக்குது. ரொம்ப ஃபோர்ஸாக நீங்கள் வெளியே தள்ளிங்கன்னா மட்டும்தான் வெளியில் விழுகிற மாதிரி இருக்கே தவிர மற்றபடி நல்லாவே கிரிப்பாக தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள்.
ஸோ ஃபைனலாக பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட கேஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுது. அண்ட் பேட்டரி லைஃப் எப்படி ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏர்பட்ஸ் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 75% பேட்டரியில் கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு 4 to 5 hours வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபைனலி இந்த மிவி F40 அப்படிங்கிற இந்த ஏர்பட்ஸ், இந்த TWS வந்து ஒரு 1200 rupees நம்ம காசு கொடுத்து வாங்குறதுக்கு ஒரு ஒர்த்தான ப்ராடக்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் தான். பட் இந்த பட்ஜெட்டில் வந்து இதுதான் பெஸ்ட்டு, இந்த இது மட்டும்தான் பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் இருக்குது, எக்கச்சக்க ஸ்பெஷலிஸ்ட் ஃபீச்சர்ஸ் கொண்ட TWS ஏர்பட்ஸ்லாம் இருக்க தான் செய்யுது. ஸோ அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேங்களா. அண்ட் இவங்களோட பிராண்ட்லேயே வந்து F60 அப்படிங்கிற 800 version இருக்குது, அது வந்து ஃபஸ்ட்டே லான்ச் பண்ணிட்டாங்க. F60 அப்புறம் தான் F40 லான்ச் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அது வந்து இதுலேருந்து ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் நமக்கு அங்கே அடிஷ்னலாக இருக்குது, இயர் டிப்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ உங்களுக்கு கிரிப்பு வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும், ப்ளஸ் வந்து நமக்கு அதில் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து அதெல்லாம் மிஸ் ஆகுது. ஸோ அதோட ரேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 rupees தான் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இதில் இருந்து. ஸோ அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் F60. ஸோ அதோட ரிவ்யூ வீடியோ கூட நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டு ப்ராடக்டோட பைலிங் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, சப்போஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக அதை லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ டெஃபினெட்டாக உங்களால் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னா மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. கூடவே அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட FTFM ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகனை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோஸுமே நீங்கள் மிஸ் பண்ணால் பார்த்துருக்கலாம். ஸோ மறக்காமல் அந்த லைக், சப்ஸ்கிரைப், பெல் ஐகன் எல்லாமே தட்டி விட்டுருங்க. ஸோ சீ நெக்ஸ்ட் வீடியோ டில் உங்கள் லிவ் இன்ஸ்பிரடா பாய்.